ஹை வியூவர்ஸ், வெல்கம் டு நார்த் மூன். இன்றைக்கான வீடியோவில் ஹோம் மேடாக எப்படி ஃபோம் மேக் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபோம் யூஸ் பண்ணி ஸ்லைம் மிக்சிங், அப்புறம் ஃப்ளஃபி ஸ்லைம் இதெல்லாமே மேக் பண்ணலாம். அந்த வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடனே பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நார்த் மூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டு மெத்தடில் இந்த வீடியோவில் ஃபோம் மேக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மெத்தடுக்காக ஷாம்பு அப்புறமா ஆயில் எடுத்திருக்கேன். ஒரு சின்னதாக ஒரு பாட்டிலில் இந்த அளவுக்கு பாதி அளவுக்கு வர மாதிரி தண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். அப்புறம் அதில் கொஞ்சமாக ஷாம்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆயிலும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து ஃபோம் கொஞ்சம் நல்லாவே வரும். ரெண்டு மெத்தட் இருக்கும், உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மேக் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக ஷாம்பு ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு 3 drops அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பாட்டிலை க்ளோஸ் பண்ணிவிட்டு, இந்த பாட்டில் தான் இல்லை, நீங்கள் பிளாஸ்டிக் பாட்டில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாட்டிலை நல்லா ஷேக் பண்ணால் ஃபோம் மாதிரி வரும் அப்படிங்கிறதுக்காக தான் நானுமே ரொம்ப நேரமாக ஷேக் பண்ணிட்டேன். பட் எவ்வளோ தடவை பண்ணாலும் அது தண்ணி மாதிரியே தான் வந்தது. ஒரு 10 minutes மேலேயே வந்து மேக் பண்ணியிருப்பேன். ஆனால் வந்து ஃபோமாக வந்து வரவே இல்லை, தண்ணி மாதிரியே தான் வந்தது. எவ்வளோ தடவை பண்ணி பார்த்தாலும் ஷேக் பண்ணிகிட்டே இருந்தாலும் அது ஃபோமாக மாறவே இல்லை. சப்போஸ் நிறைய தண்ணி ஆட் பண்ணிட்டேனாலும் தெரியல. அதனால் ஃபுல்லாகவே எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துட்டேன், ஷேக் பண்ணல. ஃபுல்லாகவே பாட்டிலருந்து எல்லாத்தையும் வெளியில் எடுத்துகிட்டு அதை வந்து வேஸ்ட் பண்ண வேணான்னு தோணுச்சு. ஸோ அதிலருந்தே இன்னும் கொஞ்சம் வேறு ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்தேன். இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் இருக்கும், இது பாத்திரம் கழுவுறதுக்காக யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பரும் இருக்கும், நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதில் இந்த மாதிரி தேய்ச்சிக்கிட்டே இருக்கும்போது சீக்கிரமாக ஃபோம் மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி மேக் பண்ணலான்னு ட்ரை பண்ணேன். ஃபோம் வந்து சூப்பராகவே வந்துச்சு. இதை விட இன்னொரு மெத்தட் இருக்குது, செகண்ட் மெத்தட். அதில் வந்து இன்னுமே சூப்பராக இருந்தது. ஸோ அந்த மெத்தடு என்ன அப்படிங்கிறத வீடியோவில் கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த ஷாம்பு யூஸ் பண்ணி மேக் பண்ண ஃபோமுமே நல்லா இருந்தது. இதை விட செகண்ட் மெத்தட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது என்ன மெத்தட் அப்படின்னு பார்க்கலாம். செகண்ட் மெத்தடுக்காக நான் வந்து சோப் தான் எடுத்திருக்கேன். அதே ஸ்க்ரப்பரில் கொஞ்சமாக சோப்பை வந்து அந்த ஸ்க்ரப்பரில் நல்லாவே அப்ளை பண்ணிவிட்டு அந்த பவுல்லையே வச்சு கையில் கூட நீங்கள் தேய்க்கலாம். ஆனால் நான் வந்து பவுல்லையே வந்து இந்த மாதிரி நல்லா ஷேக் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நான் தண்ணி ரொம்பவே பார்த்து பார்த்து தான் ஆட் பண்ணேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நிறைய தண்ணி ஆட் பண்ணிட்டேங்கிறதால ஃபஸ்ட்டு சும்மா அந்த சோப் மட்டும் தேய்ச்சி ஒரு தடவை இது பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சமாக கையிலையும் சோப் தேய்ச்சிட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லாவே கையிலையே வச்சு தேய்ச்சப்போ நிறைய ஃபோம் வந்து ரெடியாகி வந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்தது ஃபோம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிட்டே இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஃபோம் வந்து ரொம்பவே சாஃப்டாக வருது. எவ்வளோ பபிள்ஸ் இருக்கோ அந்த பபிள்ஸ்லாம் போகிற அளவுக்கு நல்லா தேய்ச்சிட்டே இருக்கும்போது ஃபோம் சாஃப்டாக இருக்குது. கடையில் வாங்குகிற ஃபோம் மாதிரியே ரெடியாகி வரும். இந்த மாதிரி ஃபோம் மேக் பண்ணும்போது அதில் பபிள்ஸ் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா கையிலையோ இல்லை ஏதோ ஒரு பவுல்லையோ வச்சு தேய்ச்சிக்கிட்டே இருக்கும்போது பபிள்ஸ் எந்தளவுக்கு கம்மியாகுதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஃபோம் வந்து சாஃப்டாக ரெடியாகும். இப்போ ஃபஸ்ட்டு ஷாம்பூவில் மேக் பண்ணதுக்கும் இந்த ஃபோமுக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரொம்ப ரொம்ப இந்த ஃபோம் வந்து சாஃப்டாக இருக்குது. அந்த சேனலில் ஒரு நியூ அனௌன்ஸ்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாலே, அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஒரு நியூ சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சேனல் நேம் வந்து ஸ்ரீராம்ஸ் வேர்ல்டு. நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் நார்த் மூன் சேனல்லையே சேனல்ஸ் அப்படின்றதுக்குள்ளே போனீங்கன்னா ஸ்ரீராம்ஸ் வேர்ல்டுன்னு இருக்கும். அதில் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நிறைய உங்களை என்டர்டெயின் பண்ணுற மாதிரியான நிறைய வீடியோஸ் இருக்குது. உங்களுக்கு அந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஸ்ரீராம்ஸ் வேர்ல்ட் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது என்னோடய பிரதரோட சேனல் தான். இப்போ வந்து இந்த ஃபோம் ரொம்பவே சூப்பராக இருந்தது. கடையில் வாங்குகிற ஃபோம் மாதிரியே இருந்துச்சு. ஸோ இதில் ஃப்ளஃபி ஸ்லைமும் மேக் பண்ணலாம். அண்ட் ஸ்லைமில் கடையில் வாங்குகிற ஸ்லைம்லேயும் ஸ்லைம் மிக்சிங் மாதிரியும் வீடியோ போடலாம். ஸ்லைம் மிக்சிங்காக தான் மெயினாக இந்த ஃபோம் வந்து மேக் பண்ணேன். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹோம்மேடான ஃபோம்லாம் மிக்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். ஃபோம் வந்து அதுக்காக கடையில் வாங்க, ஸ்லைம் மிக்சிங்காக மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக கடையில் வாங்க வேணாம் தான் ஹோம்மேடாக ட்ரை பண்ணேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நார்த் மூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃபார்மை வந்து நீங்கள் வேணும்னா வேறு ஏதாவது பாட்டிலில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா மறக்காமல் நார்த் மூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்ரீராம்ஸ் வேர்ல்ட் சேனலையும் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.